இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத பிளாட்டான இடத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி ஒரு மேசிவான ஒரு பெரிய ட்ரேடிங் ஹாலை நம்ம பில்டு பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் ஹாலை பார்த்துருக்கவும் வாய்ப்பு இல்லை. இதை நான் மொத்தமா கட்டி முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆச்சு. இந்த ட்ரேடிங் ஹால் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பயங்கர கிரேசியா இருக்க போது, அதனால எதையுமே மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது எனக்கு இன்னும் பயங்கரமா சப்போர்ட்டிவா இருக்கும். இன்னும் இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டு பண்றதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனை கொடுக்கும். அதனால இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய ட்ரேடிங் ஹாலுடைய மொத்த அகலம் எவ்வளோ இருக்க போதுன்னா, அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் 41 பிளாக் அகலம். அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் 41 பிளாக் அகலம். இதில் விஷயம் என்னென்னா, நம்மளுடைய ட்ரேடிங் ஹாலை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட்ட போகிறதில்ல, சர்க்கிள் ஷேப்பில் தான் கட்ட போகிறோம். அது இன்னும் நம்மளுடைய வேலையை டிஃபிகல்ட்டாக மாற்ற போகுது. சரி வாங்க, அதுக்கெல்லாம் கவலைப்படுறாலாம். நம்ம முதல்ல நம்ம இங்கே ஒரு அவுட்லைனை கட்டணும். இங்கே பாருங்கள் ப்ரோ, அங்கே ஒரு இடத்துல ஷவல் அடிச்சிருப்பேன், அது இருக்கு பாருங்கள். அங்கிருந்து அப்படியே நம்ம ஒரு சர்க்கிளாக இங்கே அப்படியே ஒரு அவுட்லைனை போடணும். நடுவில் இந்த என்சாண்டிங் டேபிள் செட்டப் போகிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஃபுல்லாகவே நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன் ப்ரோ. டோன்ட் வரி, நம்ம இந்த ட்ரேடிங் ஹாலை ஃபுல்லாகவே கட்டினதுக்கப்புறம் இந்த என்சாண்டிங் டேபிளை கொண்டு போய் சென்ட்ரலில் வச்சுக்கலாம். அதை நான் செய்யும்போது இதை விட 100 times பெட்டராக அதை நான் டெக்கரேஷன் பண்ணுவேன். நீங்கள் பார்த்துட்டே இருங்க, அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சரி வாங்க, இதை ஃபுல்லாக உடைக்க ஆரம்பிக்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த ஷெல்ஃபை உடைக்கும்போது நமக்கு புக்கு தனியாக, பிளாங்க் தனியாக கிடைக்குது. அதுவே நம்ம டூலில் சில்க் டச் இருந்திருந்தால் இது வந்து நமக்கு அப்படியே ஷெல்ஃபாகவே கிடச்சிருக்கும். சீக்கிரமாகவே நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய டூல்ஸில் ஆர்மர்ஸில் எல்லாமே என்சாண்ட்மெண்ட் ஆட் பண்ணணும் ப்ரோ. அதுதான் எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. சரி வாங்க, இப்போ நமக்கு இந்த பில்டு பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பிளாக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த டீப் ஸ்லிட் பிரிக்கு, அதுக்கப்புறமா யூஸ் பண்ண போகிறது இந்த பாலிஷ்டு டயரைட்டு. ரெண்டுமே பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரோ. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் தான் நம்மளுடைய பில்டு ஃபுல்லாகவே இருக்க போது. அதுக்கடுத்து தான் இங்கே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நான் நெதருக்கு போயிட்டு கொஞ்சம் பிளாக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெம் இருக்குல்ல ப்ரோ, கிரிம்சன் ஸ்டெம், அதுக்கப்புறமா வார்ப்புடு ஸ்டெம், இது வந்து நம்ம பில்லர் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து தான் இங்கே வீப்பிங் வைன்ஸும், இந்த அதுக்கப்புறம் இது பேர் என்ன, ஓகே ட்விஸ்டிங் வைன்ஸ், இதை கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா நமக்கு யூஸ் ஆகுறது இந்த இடத்துல ஸ்ட்ரூம் லைட் இருக்கு பாருங்க ப்ரோ. இதுதான் நான் இதை பார்த்த உடனே நான் எப்படியாச்சும் நம்மளுடைய பில்டில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, நம்மளுடைய ட்ரேடிங் ஹாலே பயங்கரமாக க்ளோ ஆகும். இருங்க, முதல்ல நான் இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஒரு செஸ்ட்டில் போட்டு வந்துடுறேன் ப்ரோ. ஓகே, எல்லாத்தையுமே இந்த செஸ்ட்டுக்குள்ளே போட்டுட்டேன் ப்ரோ. நமக்கு தேவையானது மட்டும் நான் கையில் வச்சிருக்கேன். சரி வாங்க போகலாம். இப்போ நம்ம இந்த பில்டு பண்ணி முடிக்கிறதுக்கே மொத்தமாக ஒரு 3000 பிளாக்ஸ் கிட்ட ஆகுது ப்ரோ. கணக்கு போட்டு பார்த்தா என்கிட்ட அந்த அளவுக்கு இருக்கும்னு தான் நினைக்கிறேன். தேவைப்பட்டாலும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி வாங்க, முதல்ல நம்ம இங்கே அவுட்லைன் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்காக நான் இங்கே இருந்து கொஞ்சம் டீப் ஸ்லிட் பிரிக்ஸை மட்டும் கையில் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் மட்டும் இந்த டீப் ஸ்லிட் பிரிக்ஸை வச்சு போடலாம். அதுக்கப்புறமா நமக்கு இந்த டயரைட்ஸும் தேவைப்படும். ஏன்னா நம்மளுடைய செவ்வறு ஃபுல்லாகவே இந்த பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் இருக்கிறதால ரெண்டுமே மாற்றி மாற்றி நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம ஒரு சர்க்கிளை போடணும். ஆனால் அது நம்ம நினச்ச மாதிரி ஈஸியாலாம் போட்டுற முடியாது ப்ரோ. அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. எங்கே நான் அந்த பக்கம் ஒரு ஷவல் அடிச்சிருந்தேன், எங்கே போச்சு, அது வரைக்கும் பாருங்கள். அங்கிருந்து நம்ம நேராக போட்டுன்னு வைங்களா, ஒரு சர்க்கிள் மாதிரி வராது. இதை நம்ம அப்படியே கர்வாக இந்த பக்கமாக பிளேஸ் பண்ணிட்டே போனோம். அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு வாங்க. அந்த பேட்டர்ன் என்னென்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த பக்கம் ஒரு பிளாக் பிளேஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா 1, 2, 3, 4 இங்கே பாருங்கள் ப்ரோ. இந்த ஃபஸ்ட்டு 5வது பிளாக் இருக்குல்ல, இதை விட்டுருங்க. இங்கேருந்து 4 பிளாக் வச்சோமா, இப்போது ஒரு பிளாக் வந்து உள் பக்கமாக, 3 பிளாக் இங்கே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா 2 பிளாக்கு திரும்ப, இன்னொரு டைமும் 2 பிளாக்கு, அதுக்கப்புறமா 1 பிளாக் வந்து 5 டைம் வைக்கணும் ப்ரோ. 1, 2, 3, 4, 5 ஓகேவா. இப்போ நம்ம அந்த பக்கம் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் பண்ணணும். 1, 2 திரும்பவும் 1, 2 திரும்ப 1, 2, 3 லாஸ்ட்டாக 4 பிளாக்ஸ் ஓகேவா. 1, 2, 3, 4 எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் வந்துச்சா கரெக்டாக. இது மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணும்போது நம்மளுடைய சர்க்கிள் வந்து பர்ஃபெக்டாக வரும். இந்த பேட்டர்ன் வந்து நான் 41 பிளாக்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ரோ. இல்லை நீங்கள் இதை விட சின்னதாகவோ இல்லை பெருசாவோ சர்க்கிள் போடும்போது உங்களுக்கு வேறு மாதிரி பேட்டர்ன் இருக்கும் ஓகேவா. சீக்கிரமாக இந்த சர்க்கிளை போட்டு முடிக்கிறேன். ஓகே, ஒரு சர்க்கிளை ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன் ப்ரோ. இப்போ பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இந்த சர்க்கிள் மாதிரியே தெரியுது. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, இந்த சர்க்கிள் மேலேயே அப்படியே 15 பிளாக்ஸ் மேலே ஹைட்டை ஏற்றணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் மாதிரி பண்ணணும் ப்ரோ, அப்போ தான் நமக்கு பார்க்க அழகாக இருக்கும். இது ஃபுல்லாகவே நம்ம இந்த பிரிக்கை வச்சு பிளாக் கலரில் கட்டிட்டோன்னு வைங்களேன், பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் இந்த இடத்துல டயரைட்ஸை யூஸ் பண்ணலான்னு இதையும் கொண்டு வந்திருக்கேன். வாங்க, இதையும் நான் எடுத்து நம்மளுடைய ஹாட் பாரில் வச்சுக்கிறேன். நமக்கு அப்படியே டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நான் இங்கே வச்சுக்கிறேன் ப்ரோ, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பேட்டர்ன். சரி வாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து இந்த டயரைட்டை ப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ, அந்த டிசைன் மாதிரி தான் இந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் பண்ண போகிறேன். பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேவா. இந்த இடத்துல டயரைட் ப்ளேஸ் பண்ணியாச்சா, அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே 3 பிளாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த மூணு பிளாக்ஸ்லையும் நமக்கு இந்த டயரைட்ஸ் தான் ப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிற இந்த 3 பிளாக்ஸ்லையும் இந்த டயரைட்ஸ் முன்னு வரும்.
ஓகே. அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மூணு மூணு வச்சுட்டோமா ப்ரோ, அதுக்கு அடுத்ததான் வந்து இந்த இடத்துலேருந்து பிரிக் வைக்கணும். ஓகேவா, ஒன் டூ, திரும்ப இந்த பக்கம் வந்து டைரைட், ஒன் டூ, அதுக்கப்புறமா பிரிக்கு, திரும்ப ஒன், திரும்ப டைரைட், அப்புறம் பிரிக்கு, திரும்ப டைரைட், அதுக்கப்புறமா திரும்ப பிரிக்கு. ஓகே, ஓய் பிரிக் வைக்கணும், டைரக்ட் திரும்ப வச்சுட்டேன் பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது குழம்புது ப்ரோ. இருங்க, இந்த பக்கம் பிரிக்கு, அப்புறம் திரும்ப ரெண்டு பிளாக்ஸ் டைரைட், அதுக்கப்புறமா திரும்ப பிரிக்கு. நீங்கள் பாருங்கள், லாஸ்ட் டைம் இடத்துல மூணு டைரக்ட்ஸ் வந்துருச்சா, இதே மாதிரி இது ஃபுல்லாகவே டைரக்ட் வைக்கணும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு 15 பிளாக்ஸ்க்கு ஹைட்டுக்கு போகணும் ப்ரோ. உங்களுக்கு கொஞ்சம் புரியலன்னு நினைக்கிறேன், சரி இருங்க நான் கொஞ்சம் தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் ப்ரோ, இந்த இடத்துல நான் ரெண்டு லைன் கட்டியிருக்கேன்ல, நீங்கள் மேலே இருக்கிற லைன்லேருந்து தான் நம்ம 15 பிளாக்ஸ் மேலே எண்ணணும். ஓகேவா, இந்த கீழே இருக்கிற பிளாக்ஸ் வந்து விட்டுருங்க. இந்த இடத்துல நான் ஸ்டேர்ஸை போட்டு இது ஃபுல்லாக மறைச்சிருவேன். இந்த இடத்துல பிரிக்கு இருக்குல்ல, அப்படியே ஃபுல்லாகவே பிரிக்காக தான் இருக்க போகுது இந்த லைன் ஃபுல்லாகவே. அதே மாதிரி இந்த டைரக்ட்ஸ் இருக்கிற லைன் ஃபுல்லாகவே அப்படியே டைரக்ட்ஸாகவே தான் இருக்கும். ஓகேவா, இப்போ கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். சரி வாங்க, இதை ஃபுல்லாகவே கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. அப்படியே உங்களே அறியாமலே வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டுருவீங்க பாருங்கள். சீக்கிரமாக இந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் உங்களை மீட் பண்ணுறேன். ஆனால் ஆவறது என்னவோ, அரை மணி நேரத்துக்கு மேலே தான் ப்ரோ. ஆனால் உங்களுக்கு அது 2 செகண்ட்ஸ் தானே, இருங்க சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, லாஸ்ட்டு வரைய ப்ரோம்ஸ், இங்கே பாருங்கள் உங்கள் பிரதர் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குன்னு. இப்போ தான் என்னோடய விரல் ஃபுல்லாகவே ஸ்பீடு பிடிச்சிருக்கு. ஓகே, இதை ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் ப்ரோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஒயிட் கலர் இருக்கிற இடத்துல எல்லாமே இன்னும் நம்ம நிறைய டிசைன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, மொத்தம் 15 பிளாக்ஸ் ஹைட் ப்ரோ. வாங்க, இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும் தெரியுமா, இதுக்கு மேலே ஒரு பெரிய சீலிங் கட்டணும். ஆனால் இந்த சீலிங் வந்து ஃப்ளாட்டாக இருக்க போகிறதுல பெரிய டோம் மாதிரி நம்ம பில்டு பண்ணணும் ப்ரோ. இருக்கிறதுல எனக்கு இந்த பில்டில் அதிகமான டைம் எடுத்துக்கிட்டது இந்த டோமை கட்டுறதுக்கு தான், பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு ப்ரோ. சரி வாங்க கட்ட ஆரம்பிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது, அது என்ன தெரியுமா, நம்ம இதை சுற்றி ஒரு பால்கனி மாதிரி கட்டணும் ப்ரோ. அது பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா அழகாக இருக்கும். அதில் நம்ம லேண்டனையும் தொங்க விடலாம் ப்ரோ, அது இன்னமும் ரொம்ப அழகாக இருக்கும். விளக்கு விளக்கு தொங்க விடலாம். சரி வாங்க, 1, 2, 3, 4, இதே மாதிரி 4 பிளாக்ஸ் வெளியே வர மாதிரி நம்ம சுற்றி ஃபுல்லாகவே ஒரு பெரிய பால்கனி கட்டணும் ப்ரோ. திரும்ப ஒரு 2 செகண்ட்ஸ் இருங்க, டக்கு டக்குன்னு இந்த வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, இதையும் பர்ஃபெக்டாக கட்டி முடிச்சிட்டேன் ப்ரோ. இன்னும் நம்ம இதுக்கு சைடில் வந்து இந்த டைரைட்ஸுடைய ஃபென்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்தோம்னு வைங்களேன், அதை நம்ம பிளேஸ் பண்ணால் இன்னமும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க, அதெல்லாம் நம்ம இப்போ வேணால் கடைசியாக நம்ம வேலை முடிச்சதுக்கப்புறம் அந்த டெக்கரேஷன் வேலை எல்லாமே செய்யலாம். வாங்க, இந்த இடத்துல நமக்கு இன்பில்டாகவே ஒரு லிஃப்ட் ரெடியாக இருக்குது, இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கோ. இப்போ போயிட்டு நான் நிறைய பிளாக்ஸ் கையில் எடுத்துக்கணும் ப்ரோ, ஏன்னா இந்த டோமை கட்டுறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை, இதுக்காக நமக்கு நிறைய பிளாக்ஸ் தேவைப்படும். அதுவும் இல்லாமல் இதில் நம்ம இந்த பேட்டர்னும் செய்யணும் ப்ரோ. இந்த ட்ரிப் ஸ்டோன் வச்சு, இந்த ட்ரிப் ஸ்டோன் வாயில் இந்த பேரே வரமாட்டேங்குது ப்ரோ, நான் என்ன பண்ணுறது, இந்த டைரக்ட்ஸை வச்சு நம்ம அதில் பேட்டர்ன் எல்லாமே கொடுக்கணும். அதுக்கும் இங்கேருந்து நம்ம கொஞ்சம் டைரக்ட்ஸை கையில் எடுத்துக்கலாம். வாங்க, இன்னும் நமக்கு தேவைப்பட்ட கையில் எடுத்துப்போம். இப்போ நம்ம நேராக போயிட்டு ஏற்கனவே நமக்காக இங்கே இருக்கிற லிஃப்ட் வழியாக நம்ம மேலே போகலாம். ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு ஈஸி இல்லை ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இதில் நமக்கு டைம் பயங்கரமாக எடுக்க போகுது, இருக்கிறது எனக்கு அதிகமான டைம் எடுத்தது இந்த பில்டு பண்ணும்போது தான். சரி வாங்க, இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல ப்ரோ பெருசு பெருசாக, அந்த இடத்துல வந்து மேலேயும் வந்து ஒயிட் கலராக தான் வரப்போகுது. ஆனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே பிளாக் கலரில் பில்டு பண்ணிவிட்டு டோமு, அதுக்கப்புறமா இந்த டைரைட்ஸை வச்சு நான் இந்த பேட்டர்னை வரைய போகிறேன். அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வேலையை விட. சரி வாங்க, இப்போ நம்ம இங்கேருந்து கட்ட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல ப்ரோ, இந்த இடத்துல மட்டும் இந்த டைரக்ட்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம், மற்ற இடத்துல எல்லாமே நம்ம இந்த பிரிக்கை பயன்படுத்தி அப்படியே பில்டு பண்ணலாம். லெட்ஸ் கோ, சீக்கிரமாக இந்த வேலையை முடிக்கலாம் டக்கு டக்குன்னு. ஆனால் இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் ப்ரோ, ஏன்னா நம்ம ஒரு டைமும் இந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த சர்க்கிளை ஸ்டார்ட் பண்ணும்போது அது வேறு மாதிரி பேட்டர்ன் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம எப்படி தெரியுமா செய்யணும், இந்த இடத்துல வெளியில் ஒரு பிளாக் அந்த பக்கம் விட்டுட்டு இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு பிளாக் உள்ளே வருது பாருங்கள், இதே மாதிரி நம்ம அடுத்த லைன் இதுக்கு மேலே கட்டும்போது வந்து இந்த பிளாக்கு உள் பக்கமாக இன்னொரு பிளாக் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றிட்டே போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சென்டர் போர்ஷனுக்கு அப்படியே நம்ம இந்த பிளாக்ஸை பில்டு பண்ணிகிட்டே போகணும். அது மாதிரி பண்ணிகிட்டே போனால் நமக்கு இந்த டோம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் இது ரொம்பவே கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். திரும்பவும் ஒரு 2 செகண்ட்ஸ், எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். 2000 years later. ஹாய், என் சுண்டு விரல் போச்சு. ஒரு பக்கம் இந்த லெஃப்ட் கை ஃபுல்லாகவே மறுத்து போச்சு ப்ரோ. எம்புட்டு நேரமாக நானும் ஷிஃப்ட் அமுக்கி பிடிச்சிட்டே வேலை பண்ணுறது. நீங்கள் பாருங்கள் நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோன்னு, கொஞ்சம் மிஸ் ஆனோம் கீழே போய் செதறிடுவோம். ஓகே ப்ரோ, இந்த டோம் ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டேன். இப்போ நமக்கு அடுத்தது என்ன தெரியுமா வேலை, இதில் நம்ம பேட்டர்ன் வரையணும் ப்ரோ. அது இன்னமும் நிறைய தலைவலி பிடிச்ச வேலை, பட் டோன்ட் வரி ப்ரோ, அதை நான் பார்த்துக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த ட்ரேடிங் ஹால் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தூரமாக போய் காட்டுறோம் ப்ரோ, ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது. கொஞ்சம் தூரமாக தள்ளி போய் பார்த்தா தான் இதோட ஃபுல் ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே, கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். இப்போ பாருங்கள் ப்ரோ எப்படி இருக்குன்னு நம்மளுடைய ட்ரேடிங் ஹால். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இது சின்னது இல்லை ப்ரோ, ரொம்ப ரொம்ப பெருசு.
வாங்க இன்னும் நம்ம இதோட தலைமையில ஃபுல்லா இந்த பேட்டர்னை வரைஞ்சிட்டோம்னு வைங்களேன், இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இன்னும் நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் இன்னும் நிறைய டெக்கரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் நம்ம விளக்கெல்லாமே தொங்க விட்டோம்னு வைங்களேன், இன்னும் நம்மளுடைய ட்ரேடிங்கால் பயங்கரமாக க்ளோ ஆகும், இன்னும் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணேன்னா, திரும்பவும் மேலே போயிட்டு அந்த பேட்டர்னை வரையணும் ப்ரோ. இதுவும் நமக்கு நிறைய டைம் எடுத்துக்கும், ஏன்னா நான் ஏற்கனவே கட்டி வச்சிருக்க இந்த பிரிக்ஸை உடச்சி உடச்சி அந்த இடத்துல நம்ம திரும்ப இந்த டயரைட்ஸை பிளேஸ் பண்ணணும். அது நமக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. சரி வாங்க, இங்கேருந்து நான் இந்த ட்ரிப் ஸ்டோனை கையில் எடுத்துக்கிறேன். இதுங்க பேர் வேற டக்கு டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது, நிறைய குளருது ப்ரோ எனக்கு. ஓகே இப்போ நம்ம இங்கேருந்து மேலே போனோம். ஓய் ஓ, வாட் த ஹேக் பிரதர், பார்த்தீங்களா இல்லையா, லாஸ்ட் செகண்ட்ல கரெக்டாக பக்கெட்டை கையில் எடுத்துக்கிட்டோம் ப்ரோ. நல்ல வேலை. சரி வாங்க, கீழே வந்தது வந்தோம், திரும்ப மேலே போவோம். என்ன நமக்கு மேலே தான் ப்ரோ இப்போ வேலை. வாங்க திரும்பவும் ஒரு 2 செகண்ட்ஸ் சீக்கிரமாக இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், ஏன்னா எதுக்கும் நிறைய நேரம் எடுக்க போகுது ப்ரோ. ஃபுல்லாக இந்த பேட்டர்னை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே பேட்டர்ன் ஒர்க்கு முடிஞ்சு ப்ரோ, ஃபுல்லாக பேட்டர்ன் போட்டு முடிச்சிட்டேன். இந்த பேட்டர்ன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன், ஆனால் அது இப்போ இங்கேருந்து மேலேருந்து பார்த்தா அந்தளவுக்கு தெரியாது ப்ரோ. வாங்க நம்ம கீழே போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு காட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே லெட்ஸ்கோ, நம்ம இங்கேருந்து அப்படியே நேராக குதிச்சு போயிட்டே இருக்கலாம். இந்த லிஃப்ட்டில் இறங்குறத விட நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாகவே ஜம்ப் பண்ணிடலாம் ப்ரோ. லெட்ஸ் கோ. இப்போ நீங்கள் எல்லாருமே பேட்டர்ன் பார்க்குறதுக்கு ரெடியா? 1 2 3 இங்கே பாருங்கள் ப்ரோம்ஸ் எப்படி இருக்குது. உண்மையாகவே இது எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ப்ரோ, எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. எப்படி எல்லாமே அப்படியே சிமெட்ரிக்காக எல்லா பக்கமும் சமமாக இருக்கும் ப்ரோ, கரெக்டாக. அதை நான் பார்த்து பார்த்து கொஞ்சம் செஞ்சேன், ஆனால் இதில் ஒரே ஒரு பிளாக் மட்டும் நான் தப்பாக பிளேஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. அது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஓய் இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பிரிக்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆக போகுது. இதுக்கு முன்னாடி அந்த வானவில் மாதிரி டிசைன்லாம் போட்டேன்ல ப்ரோ, அது எல்லாமே போடும்போது கீழே இந்த மொத்த பிரிக்ஸுமே இங்கே டீஸ் பண்ண அடிச்சு அம்புட்டு நேரமாக நான் மேலே இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சரி வாங்க இப்போ நம்ம கீழே வேலையை ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த என்வரன்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்களா என்ன ப்ரோ? இதுங்க கிட்ட சில்க் டச் இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அப்படியே கிராஸோட பிளாக்ஸ் எடுத்துன்னு வருதுங்க. சரி இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஒரு இல்யூஷன் காட்டுறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே சென்ட்ரலில் நின்றுட்டு மேலே இருக்கிற பிளாக்ஸ்க்கும் சென்டர் எது இன்னும் கொஞ்சம் முன்னாடி. ஓகே அது சென்டர் பிளாக்கை இப்போ பாருங்க ப்ரோ, இதை அப்படியே சுற்றுறேன். எப்படி லைட்டாக அப்படியே இல்யூஷன் ஆகிற மாதிரியே இருக்குல்ல, ஏன்னா அந்த பேட்டர்ன் வந்து அந்தளவுக்கு சிமெட்ரிக்கலாக கரெக்டாக இருக்குது ப்ரோம்ஸ். இந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரேடிங்கால் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரி வாங்க ப்ரோ, இப்போ நம்ம வெளியே போய் பார்க்கலாம். இன்னும் நமக்கு வெளியேந்து பார்க்கும்போது எந்த மாதிரி வியூ கிடைக்குதுன்னு பார்ப்போம். இங்கேருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி தூரமாக போகலாம் பாருங்க ப்ரோ எப்படி இருக்குது. அப்படியே ஒரு ஸ்டெப்பாக அழகாகிட்டே போயிட்டுருக்குல்ல, ஆனால் இதோட என் ரிசல்ட்டு நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்க போகுது, பார்த்துட்டு இருங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ்பி ஃபார்மும் ட்ரேடிங் ஹாலும் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது. எக்ஸ்பி கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ட்ரேட் பண்ண வேண்டியதான், எக்ஸ்பி கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ட்ரேட் பண்ண வேண்டியதான். வாங்க இப்போ நான் அடுத்ததான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம இங்கேருந்து கொஞ்சம் பிரிக்ஸ் ஸ்டியர்ஸ் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் ப்ரோ, ஏன்னா இந்த ட்ரேடிங் ஹாலை சுற்றி ஃபுல்லாகவே இந்த ஸ்டியர்ஸெல்லாம் நான் கவர் பண்ண போகிறேன், அதுவும் நல்லா அழகாக இருக்கும். இங்கேருந்து நான் ஒரு 2 ஸ்டாக் இல்லை 3 ஸ்டாக் ரெடி பண்ணிக்கலாம் ப்ரோ, 3 ஸ்டாக் போதும் தான் நினைக்கிறேன். ஓகே இப்போ நான் இந்த இடத்துல பிரிக்ஸை பிளேஸ் பண்ணி ஒரு ஸ்டெப்பு ஹைட் ஏற்றிக்கிறேன் ப்ரோ, ஏன்னா என்ட்ரன்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் மேலே ஏறி போகிற மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இருங்க இன்னொரு லைனும் இந்த இடத்துல நான் பிரிக்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிளாக் பேர் வர அப்பப்போ டக்குன்னு மறந்து போயிடுறேன் ப்ரோ. வாங்க இப்போ நம்ம அடுத்ததான் நான் இந்த இடத்துல இன்னொரு ஹைட்டும் ஏற்றிடலான்னு நினைக்கிறேன், ஏன்னா நமக்கு உள்ளே போகிறதுக்கு 2 பிளாக் ஹைட் இருந்தால் போதும். இன்னொரு பிளாக்கு இந்த பக்கம் இப்படி ஏற்றிட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்டேர்ஸ் வச்சிடலாம் ப்ரோ வெளியே. இங்கே பாருங்கள் உள்ளே பள்ளம் இருக்கிற மாதிரி தானே இருக்குது, ஆனால் இல்லை ப்ரோ. இந்த இடத்துலையும் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு பிளாக்ஸை, அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இங்கேயும் நம்ம ஸ்டேர்ஸ் வச்சுக்கலாம். வாங்க இப்போ நான் இங்கே பாருங்கள் உள்ளே வந்து ஃபுல்லாகவே இன்னொரு பிளாக் வந்து இந்த ஸ்டேர்ஸ் அளவுக்கு பிளேஸ் பண்ணுற மாதிரி தான் ப்ரோ இருக்கும். ஓகேவா இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டேர்ஸை பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு லைன் இந்த இடத்துல இந்த பிளாக்ஸ் எப்படி வச்சுருவேன், ஏன்னா அது அப்போ தான் ப்ரோ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துல ஒட்டிட்டு அப்படியே ஸ்டேர்ஸ் இருந்தால் அந்தளவுக்கு அழகாக இருக்காது. வாங்க ஓகே லெட்ஸ் கோ, இப்போ நம்ம ஸ்டேர்ஸை பிளேஸ் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 இன்னும் 8 9 இந்த பக்கம் என்டர்மேன் நான் பார்க்குறேன், கண்ணை நோண்டிடுவோம். டேய் எப்போ நம்ம கண்ணை இவன் பார்ப்பான், இவன் கூட சண்டை போடலான்னே சுற்றிட்டுருக்கானு ப்ரோ இவனுங்க, கிட்ட கிட்ட ஓடிட்டே இருப்பானுங்க எப்போ பார்த்தாலும். சரி வாங்க சீக்கிரமாக செகண்ட் லேயர் இந்த இடத்துலையும் நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே இப்போ நம்ம அடுத்ததாக என்ன தெரியுமா ப்ரோ பண்ணணும், இந்த ஸ்டேர்ஸை ஃபுல்லாகவே இந்த ட்ரேடிங்கால் சுற்றி இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிகிட்டே போகணும் ப்ரோ. இதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். வாங்க முதல்ல இந்த பக்கம் இது வரைக்கும் பிளேஸ் பண்ணிடுறேன். ஓகே இங்கே பாருங்கள் இது பார்க்குறதுக்கு இப்போது எவ்வளோ அழகாக இருக்குது, இதே மாதிரி சுற்றி கட்டிட்டோன்னா அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து அப்படியே சுற்றி கட்டிட்டு போக ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கோ. ஓ இதனை எப்படி பிளேஸ் ஆகிடுச்சு, இருங்க இதை உடச்சி மாற்றிடுறேன். நான் வேறு ரொம்ப ஸ்பீடாகிடுச்சு ப்ரோ என்னோடய விரல் எல்லாமே. இங்கே பாருங்கள்
அப்படியே டக்கு டக்குன்னு எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டே போறேன். எனக்கே தெரியாம எல்லாமே டக்கு டக்குன்னு வேலை நடந்துட்டே இருக்கு ப்ரோ. என்னோட விரல் எல்லாமே வேலை பார்த்துட்டே இருக்கு டக்கு டக்குன்னு. சரி வாங்க டக்குன்னு இந்த வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு 2 மினிட்ஸ்ல உங்களை மீட் பண்றேன். இதுல ஒண்ணு தப்பா பிளேஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தது வைக்கிறதும் தப்பா தான் ப்ரோ ஆகுது. போய் வெடிக்காதடா கிரீப்பரு, உன்னை விட கொன்னுடுவேன்டா நானு. இன்னவே கையில கடிச்சுனா கொன்னுடுண்டா உன்னைய. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நான் கட்டிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ அசால்ட்டா வந்து வெடிச்சு எவ்வளோ பெரிய ஓட்டையை போட்டு போயிட்டான்னு பாருங்களேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுறான் இவன், என்ன ப்ரோ இப்படி பண்ணுறான் இவன். சரி விடுங்க, நான் அப்புறமா வந்து இதை சரி செய்கிறேன். என்னடா இது, இவ்வளோ நேரமா எல்லாமே பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுக்கேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன், அதுக்குள்ளே வந்துச்சு ப்ரோ பிரச்சனை. எப்படி வந்தானே தெரியல ப்ரோ, இந்த மழை சத்தத்தில் எனக்கு அவன் கிட்ட வந்ததும் தெரியல, ட்ரிகர் ஆனதும் தெரியல. ஆனாலும் நான் கொஞ்சம் தூரம் போயிட்டேன், அப்பயும் அவன் வெடிச்சிட்டான் ப்ரோ. அவன் வெடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். இங்கே பாருங்க, பிளான் பண்ண மாதிரியே எம்மா பெரிய ஓட்டையை போட்டான். இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல ப்ரோ. இருங்க, முதல்ல நாம இதை போய் சரி பண்ணிடலாம். நான் போய் கொஞ்சம் டர்ட் பிளாக்ஸை கையில் கொண்டு வந்துடுறேன். இவனுங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டானுங்க, நம்மளையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்க. இப்போ பாருங்க, அவனா வந்தான், வெடிச்சு செத்து போயிட்டான். இப்போ நம்ம இதை சரி செஞ்சிடலாம், அவனால் திரும்ப வர முடியுமா? அதெல்லாம் யோசிக்க மாட்டானு ப்ரோ, லூஸ் பசங்க. சரி வாங்க சீக்கிரமா இந்த பள்ளத்தை மூடுவோம். ஏற்கனவே எனக்கு வேற நிறைய வேலை இருக்கு ப்ரோ, அதுல நடுவில் இந்த மாதிரி ஒரு பள்ளத்தை போட்டு இன்னும் நம்மளுடைய வேலையை அதிகமாக்கி டைம் தான் ப்ரோ வேஸ்ட் ஆகுது. டக்கு டக்குன்னு இதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ டேய் ஸ்கெலட்டனே போயிடுங்க இருந்து, நான் கோவமா இருக்கண்டா, நான் கோவமா இருக்கண்டா, கோவமா இருக்கண்டா, அடிக்கிற கோவமா இருக்கண்டான்ற, கோவமா இருக்கண்டா, போடா போடா அங்கிட்டு. வந்துட்டானுங்க, எங்க போனாலும் வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணினு, டென்ஷன் ஆகுதா இல்லை ப்ரோ? எவ்வளோ நேரம் நானும் பொறுமையா இருக்குது, ஒரு மனுஷனால் எவ்வளோ தான் பொறுமையாக இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாங்க கீழே இப்போ நம்ம இந்த ஒரே ஒரு லைன் தான் இருக்குது, இதையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ. ஓய் அங்கே ப்ளேஸ் பண்ணக்கூடாது ப்ரூம்ஸ், இங்கேருந்து வைக்கணும். வெயிட் அ மினிட். ஓகே 2 3 இங்கே தான் நினைக்கிறேன், இங்கே தான். வாங்க இப்போ நம்ம இங்கே ஸ்டேர்ஸை ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக வந்துடும். இல்லை ப்ரோ கரெக்டாக தான் ப்ரோ இருக்குது. வாங்க முதல்ல நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஸ்டேரை ப்ளேஸ் பண்ணி இப்படி ஒன்று ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நேராக இங்கே ஒன்று, இருங்க இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இதை நம்ம இந்த மாதிரி வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணணும். ஓகே வேலை முடிஞ்சது, வாங்க சீக்கிரமாக இந்த ஸ்டேர்ஸ் ஒர்க்கையும் முடிக்கலாம். ஒரு வழியாக இந்த ஸ்டேர்ஸ் ஒர்க்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போது, லாஸ்ட்டு 2 ஸ்டேர்ஸ் தான். இந்த பக்கம் ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒன்று, அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒன்று வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணும் ப்ரோ. லெட்ஸ் கோ. இந்த ஸ்டேர்ஸ் ஒர்க் முடிஞ்சு வாங்க ப்ரோ. இப்போ நம்ம அடுத்ததாக டெக்கரேஷன் ஒர்க்கை ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ப்ரோ, அது என்ன தெரியுமா? நான் இந்த ரெக்கார்டு ஆரம்பித்ததுலேருந்து எப்படியும் எங்கள் வீட்டில் ஒரு 5-6 கரண்ட்டு கட் ஆகிடுச்சு ப்ரோ. நான் என்ன பண்ணேன், ஒரு டைம் கரண்ட்டு கட் ஆகும்போதும் பிசி ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ரெக்கார்டிங்க்கு வரும்போது ரெக்கார்டர் ஆன் பண்ணணும். ஆனால் அதுவே நான் 4-5 கரெக்டாக பண்ணேன் ப்ரோ. லாஸ்ட்டாக ஒரே ஒரு டைம் மட்டும் நான் ரெக்கார்டு பண்ணாமலே முன்னாடி கொஞ்சம் டெக்கரேஷன் நிறைய பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது நான் ரெக்கார்டரே ஆன் பண்ணலைன்னு. அதனால் நான் டெக்கரேஷன் பண்ண எந்த ப்ராசஸுமே ரெக்கார்டே ஆகலை. பட் விட்டுத்தலைங்க, அந்த ப்ராசஸ் எதுக்கு நமக்கு? நான் அந்த டெக்கரேஷன் பண்ணி முடித்த ஃபினிஷிங் டச் இருக்குல்ல, அதை காட்டுறேன் ப்ரோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்ம ட்ரேடிங் ஹாலோட ஃப்ரண்ட் அண்ட் சைடு. எப்படி ப்ரோ இருக்குது இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெம்ஸ் எல்லாமே நான் பில்லர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது நமக்கு நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் ப்ரோ. இங்கே பாருங்கள் இன்னும் என்கிட்ட நிறைய இருக்குது, இது எல்லாமே நம்ம உள்ளே கொண்டு போய் டெக்கரேஷன் பண்ணலாம். சரி வாங்க, அடுத்ததான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல இந்த பால்கனிக்கு கீழே நிறைய லேண்டனை தொங்க விட்டுருக்கேன் ப்ரோ. அதுக்கப்புறம் சைடில் 2 பக்கமும் இந்த ஸ்ட்ரூம் லைட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா என்னோட மைண்டில் வந்துச்சு ஏதாச்சும் நடுவில் டிசைன் பண்ணணும்னு, அதனால நான் இந்த சின்னதாக ஏரோ போட்டு விட்டுருக்கேன். இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். இல்லை நம்ம இன்னும் வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக இங்கே ஆட் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் ஆட் பண்ணி விட்டுறேன். சரி வாங்க ப்ரோ, இப்போ நம்ம உள்ள நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த என்டர்மென்ட்ஸில் இந்த பிளாக்ஸ் எதுக்கு கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுதுன்னு தெரியல. அதுவும் நான் பில்டு பண்ணியிருக்க இடத்துல கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோம்ஸ். எத்தனை கொண்டு வந்து வச்சிருக்கு பாருங்களேன். வாங்க சீக்கிரமாக இதை ஃபுல்லாக உடச்சி எடுக்கிறேன். அடுத்ததான் நம்ம இந்த இடத்துல தரையை போடணும். அதுக்காகவும் நான் இந்த டயரைட்ஸ் தான் ப்ரோ பயன்படுத்த போகிறேன். ஏன்னா இந்த டயரைட்ஸ் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறதுனால நல்லா வெளிச்சமாக இந்த இடம் தெரியும். அதுவே நம்ம பிரிக்ஸை யூஸ் பண்ணோம்னு வைங்களேன், இந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக தான் தெரியும். சரி வாங்க, இங்கேருந்து நான் இப்போது பில்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 இப்போ நம்ம அப்படியே நேராக இதை பில்டு பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். நடுவில் நிறைய டார்ச் லைட் வேறு இருக்குது. இங்கேருந்து நம்ம நிறைய டார்ச் லைட்டை உடச்சிட்டோம்னு வைங்களேன் ப்ரோ, சீக்கிரமாகவே இந்த இடத்துல நிறைய மாப்ஸ் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய இடமா இருக்குது. ஓகே ஒரு லைன் ஃபுல்லாக பில்டு பண்ணிட்டு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம். லெட்ஸ் கோ. இதே மாதிரி இன்னொரு லைனும் பில்டு பண்ணிட்டு வரலாம். வெயிட் அ மினிட் ப்ரோம்ஸ், இந்த மாதிரி லாஸ்ட்டாக இருக்குல்ல இந்த பிளாக்கை மட்டும் நம்ம பிளேஸ் பண்ணக்கூடாது. அது எதுக்குன்னு சொல்கிறேன், ஏன்னா வந்து அது நம்மளுடைய ஜோம்பி சன்னுங்க சுற்றுறதுக்கான இடம். ஏன்னா ப்ரோ அது வந்து நம்ம 1 எம்ரல்டு ட்ரேடுக்காக நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அது வந்து நீங்கள் பார்த்துருங்க அது எப்படி பண்ணுறேன்னு.
வாங்க சீக்கிரமா இந்த ரெண்டு லைனும் டக்கு டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு லைனையும் கரெக்டாக இது வரைக்கும் பில்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம், இங்கே ஒரு அவுட் லைனை கட்டிடலாம், அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு பில்டு பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு லைனாக கொண்டு போய் அங்கே விட்டுறதுக்கு டைம் ஆகும் ப்ரோ. இருங்க, ஃபர்ஸ்ட்னா இந்த பக்கம் ஒரே ஒரு பிளாக் மட்டும் கேப் விட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டே போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுடைய ஜோம்பி என்ன ஈஸியாக போகிறதுக்கு வரத்துக்கு நல்லா வழி இருக்கணும்ல, அதுக்காக வாங்க சீக்கிரமாக டக்கு டக்கு இதையும் கட்டி முடிக்கிறேன். ஓகே, இந்த வேலையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். இங்கே பாருங்க ப்ரோ, ஃபுல்லாக சுற்றி ஒரு பிளாக் இந்த மாதிரி பின்னாடி மட்டும் கேப் விட்டுருக்கேன். எதுக்காகனா இது வந்து நம்ம ஜோம்பியனை வந்து ஜாலியாக இந்த பக்கம் சுற்றிட்டே இருப்பாரு. அது எதுக்குன்னு உங்களுக்கு அப்புறமா தெரியும். வாங்க ப்ரோ, இப்போ நம்ம போயிட்டு இந்த உள் சைடு ஃபுல்லாகவே இப்போ நம்ம ஃபில் பண்ணணும் ப்ரோ. அதுக்கும் நான் இப்போ டைரைட்ஸ் கொண்டு வரணும். நம்ம கிட்ட இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற டைரைட்ஸ் இந்த 6 ஸ்டாக் மட்டும்தான் ப்ரோ. இது வந்து அது ஃபுல்லாகவே பண்ணுறதுக்கு பத்தாது, என்ன பண்ணுறது. சரி வாங்க ப்ரோ, பார்த்துக்கலாம் சீக்கிரமாக. ஃபர்ஸ்ட்னா இந்த வேலையை ஃபுல் ஸ்பீடில் முடிக்கிறேன் டக்கு டக்குன்னு. ஓ, இதோட நம்ம கையில் இருந்த டைரக்ட்ஸ் எல்லாமே காலியாக போகுது ப்ரோ. இன்னும் ஒரு ஸ்டாக் தான் இருக்கு. ஆனால் இங்கே பாருங்களேன், எனக்கு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக ஒரு கேப் கிடச்சிருக்கு இந்த இடத்துல. அதனால நான் என்ன தெரியுமா பிளான் பண்ணுறேன், இந்த ரெண்டு கேப்பையும் நம்ம டர்ட் போட்டு ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒயிட் கலர் கார்பெட் போட்டலாம் ப்ரோ. அது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம கிட்ட நிறைய ஆடம் இருக்கு, அதனால கார்பெட்டுக்கும் பஞ்சமே இல்லை. இது போட்டதுக்கப்புறம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ப்ரோ. இங்கே பாருங்க, கார்பெட் போட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. முதல்ல இங்கே இருக்கிற இந்த டர்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் கொண்டு வந்திருக்க இந்த ஸ்ட்ரூம் லைட் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் இந்த ஸ்ட்ரூம் லைட் தெரியுதா? அப்படியே இதுக்கு மேலே இந்த கார்பெட்டை போட்டோம்னா நமக்கு ஸ்ட்ரூம் லைட் தெரியல, ஆனால் வெளிச்சம் மட்டும் வருது. இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல ப்ரோம்ஸ். வாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இதே மாதிரி மொத்த இடத்தையும் பண்ணிடலாம். ஆனால் இந்த டைரக்ட்ஸ் இருக்கிற இடத்துல நான் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கேன் ப்ரோ. கிளாஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம இங்கெல்லாம் கார்பெட் போட்டிருக்கோம்ல, அதுக்கப்புறம் இந்த இடத்துல டைரக்ட்ஸ் இருக்க பாருங்க ப்ரோ. இதுக்கு மேலே ஃபுல்லாகவே நம்ம 3 பிளாக் ஹைட்டுக்கு ஃபுல்லாகவே டைரக்ட்ஸை கவர் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய வில்லேஜர்ஸ் எல்லாமே வந்து நிற்பாங்கள்ல, அதுக்காக அதை நான் டைரக்ட்ஸில் தான் ப்ரோ பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது பிளேஸ் பண்ணும்போது நமக்கு அழகாக இருக்கும். ஆனால் என்கிட்ட இப்போ டைரக்ட்ஸ் இல்லை, அதே டைமில் என்கிட்ட இருந்த கார்பெட் எல்லாமே காலி ஆயிடுச்சு ப்ரோ. நம்மக்கிட்ட இருந்த ஆடுங்க கிட்டேருந்து மொத்தமாக நான் ஊல் கலெக்ட் பண்ணியிருந்து கார்பெட் செஞ்சுட்டேன். அந்த ஊல் திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கும் டைம் ஆகும். அந்த டைம்ல நான் என்ன பண்றேன்னா, நம்ம போயிட்டு டக்குன்னு நிறைய டைரக்ட்ஸ மைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். எப்படி? இதுக்கப்புறம் நமக்கு டைரக்ட்ஸை மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா நான் தேவைக்கு அதிகமாகவே நிறைய மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, இங்கிருந்து நான் நிறைய பாலிஷ்டு டைரக்ட்ஸும் செஞ்சுட்டேன். மித்ததெல்லாமே நம்ம இந்த செஸ்ட்டுக்குள்ளேயே போட்டு வச்சலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பாலிஷ்டு டைரக்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய வாயில் வரமாட்டேங்குது ப்ரோ, விடுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த எஜ்ஜஸில் இருக்குல்ல ப்ரோ, நம்ம இருங்க இந்த பக்கத்தில் ஆரம்பிக்கலாம். அப்படியே 3 பிளாக் ஹைட்டுக்கு அப்படியே மொத்தமாக இந்த எஜ்ஜை ஃபுல்லாகவே கவர் பண்ண வேண்டியதுதான் ப்ரோ. பின்னாடி ஜோம்பி வந்து கொஞ்சம் ஈஸியாக நடந்து போகிற மாதிரி சின்னதாக கேப் மட்டும் இருக்கணும், ஒரே ஒரு பிளாக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஜாலியாக அதுங்க சுற்றிட்டே இருக்கும் ப்ரோ. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜோம்பிஸ் எல்லாமே டிஸ்போன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற பொருள் அவங்ககிட்ட கொடுத்துட்டாலே போதும் ப்ரோ. நேம் டேக் கொடுக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய வில்லேஜர் நம்ம கிட்ட இருந்து டிஸ்போன் ஆகாமல் இருக்கணும்னா, அவங்ககிட்ட ஒரு டைம் ட்ரேட் பண்ணிட்டோன்னா அவன் அப்படியே பர்மனெண்ட்டாக இருப்பான். அப்படி இல்லைன்னா டிஸ்போன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ரோம்ஸ். வாங்க சீக்கிரமாக இந்த வேலையை டக்கு முடிக்கிறேன். இந்த பக்கம் நான் மேலே ஏறத்துக்கு படிக்கட்டும் வச்சிருக்கேன் ப்ரோ. வாங்க இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, இதை ஃபுல்லாகவே கவர் பண்ணணும்ல, அதுக்காக நான் இந்த நார்மல் காபல் ஸ்டோன் பிரிக்ஸை தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல, எல்லாமே ஒரே பிளாக்ல இருந்தால் நல்லா இருக்காது. இதையும் நம்ம என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி 4 பிளாக்ஸ் வெளியில் பால்கனி கட்டணும்ல ப்ரோ. அதே மாதிரி ஃபுல்லாக 4 பிளாக்ஸ் வெளியில் வர மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே போனோம். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே சத்த நேரம் போறங்கோ, டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுறேன். உங்களை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமா. நீங்களே இருந்தா ஐய் ஓடா, பின்னாடி வர, பின்னாடி வந்து கடிக்க வர, போடாங்கிட்டு. ஏய் அடா, என்ன அடி, ஏய் வெளியே வாடா டேய். சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் ப்ரோ அங்கங்கே இருட்டாக இருக்குது, அங்கேயும் வந்து ஸ்போன் ஆகிறானுங்க. ஓய் வெளியே வாடா டே, கிரீப்பர் இங்கே வந்து வெடிக்கிறது. இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருந்தா செம்ம கொடுப்பாயிடும். வா வா வா, வெளியே வா, முதல்ல நீ வெளியே வா ப்ரோ. இவனை அப்படியே கொண்டு போய் நெதரில் விட்டுலாமா? வாடா ஐய், உள்ளே போவானான்னு தெரியல. இருங்க எப்படியாச்சும் கூட்டு போயிடலாம். ஓய் இருங்க, ஏய் இங்கே வெடிக்காதடா, வெடிக்கக்கூடாது. நோ 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 நோ, ஓய் ப்ரோ அவன் உள்ளே போயிட்டான். ஆஹா, நம்ம உள்ளே போகும்போது நமக்காக வெயிட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓய் மிஸ் ஆகிடுத்து, இன்னொரு ஷாட் அடி பார்க்கலாம். அடி ஓய், இதுவும் மிஸ் ஆகிடுச்சு. இந்த என்னோடய ஷாட் பார், அடி வாங்கிக்கடா. ஓய் ஆடா ப்ரோ, இதுக்கு பின்னாடி இந்த எப்படி ப்ரோ அடிக்கிறான். ஓய் சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. நான் போய் கார்பெட்டும் நிறைய செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் ப்ரோ. இந்த காபல் ஸ்டோன் வந்து நிறைய நான் ஃபர்னஸில் போட்டு வச்சிருக்கேன், அது வந்து ஸ்டோனாக மாறட்டும். அதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு இந்த ஸ்டோன் ட்ரிக்கு செஞ்சு கொண்டு வந்து அந்த வேலையும் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபுல்லாக கார்பெட் போட்டு டக்கு டக்குன்னு முடிக்கிறேன் ப்ரோ.
ஏன்னா வந்து இந்த டைமிங்ல முடிக்கணும் ப்ரோ. டக்கு டக்குன்னு இந்த கார்பெட் வந்து நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் ஆடுக்காக. ஏன்னா ஆடுகிட்ட இருந்து ஊழல் கிடைக்கணும், அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அது கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் இந்த வேலை முடியுதா. இந்த வேலை முடியும் போது அந்த இடத்துல காபல் ஸ்டோன் அங்கே ஸ்டோன் வந்து அந்த இடத்துல மெல்ட் ஆகிட்டு இருக்கும். மெல்ட் ஆகிட்டுருமா இல்லை ப்ரோ, அந்த இடத்துல வந்து காபல் ஸ்டோன் வந்து ஸ்டோனாக மாறிட்டு இருக்கும் ஃபர்னஸில். அதை போயிட்டு கொண்டு வரும்போது இந்த கார்பெட் எல்லாமே காலியாகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம என்ன பண்ணணும், ஆடுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதோட நமக்கு கார்பெட் வேலை முடிஞ்சது ப்ரோ. இந்த கார்பெட்டே நமக்கு போதும். என்னென்னவோ புலம்பிகிட்டு இருக்கேன் பாருங்களேன். சே, கார்பெட் ஃபுல்லாக பிளேஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. வாங்க அப்படியே நம்ம கையோடு இந்த ஸ்ட்ரூம் லைட்டையும் பிளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே வேறு மாப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்ட்ரூம் லைட் வந்து நம்ம 5 பிளாக் கேப்பில் பிளேஸ் பண்ணணும் ப்ரோ. இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5 இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒன்று பிளேஸ் பண்ணணும். இப்போதைக்கு இது சும்மா பிளேஸ் பண்ணி வரும் ப்ரோ. இதில் வந்து நம்ம டைரக்ட்க்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு கிளாஸை பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே தான் இந்த ஸ்ட்ரூம் லைட்டை பிளேஸ் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த கார்பெட்டில் போயிட்டு இந்த ஸ்ட்ரூம் லைட் ஃபுல்லாகவே பிளேஸ் பண்ணிடலாம் ப்ரோ. 1, 2, 3, 4, 5 இங்கே பிளேஸ் பண்ண வேணாம். இங்கேருந்து இங்கே 1, 2, 3, 4, 5 இங்கேயும் பிளேஸ் பண்ணக்கூடாது. 1, 2, 3, 4, 5 இங்கே நம்ம பிளேஸ் பண்ணணும். ஓகே, இதை பிளேஸ் பண்ணிவிட்டு கார்பெட்டு, ஆஹா வேறு எந்த கார்பெட்டும் இல்லையா என்கிட்ட, அதுவும் காலி ஆயிடுச்சு ப்ரோ. வாங்க இங்கேருந்து உடைக்கிறது அப்படியே எடுத்து நம்ம பிளேஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகே, இங்கேருந்து 1, 2, 3, 4, 5 இங்கே ஒன்று பிளேஸ் பண்ணிவிடுவோம். இதுக்கு முன்னாடி எங்கள் பக்கத்துலேயே ஒன்று இருக்கல ப்ரோ, அது உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக பண்ணேன். இது நமக்கு இப்போ தேவையில்லை, இதை நான் உடச்சிடுறேன். வந்துரு வந்துரு. ஓகே, இதை நம்ம டர்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே எல்லாமே நமக்கு எல்லாமே வேலைக்கு தேவையான பிளாக்ஸ் தான் ப்ரோ இருக்குது. ஓகே, இதை ஃபுல்லாக முடிலாம், லெட்ஸ் கோ. வாங்க இப்போ நான் டக்கு டக்குன்னு என்ன பண்ணுறேன், இது ஃபுல்லாகவே ஒரு 5-5 பிளாக் கேப் விட்டு நாலா பக்கமும் இந்த கார்பெட் இருக்கிற இடத்துல மட்டும் மொத்தமாக பிளேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் ப்ரோ எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு. இதுக்கப்புறம் இங்கே எந்த மாப்ஸுமே ஸ்போன் ஆகாது. சரி வாங்க அப்படியே கையோட இந்த வேலையும் முடிச்சிடலாம், லெட்ஸ் கோ. இது ஃபுல்லாகவும் பிளாட்ஃபார்மை கட்டி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம அடுத்ததான் என்ன தெரியுமா ப்ரோ பண்ணணும், இந்த இடத்துல நம்ம வில்லேஜஸ் எல்லாமே நிற்கிறதுக்காக கரெக்டான இடம் இருக்குது. ஓய், இந்த பிளாக் இல்லை, டைரக்ட் தான் பிளேஸ் பண்ணணும். நீங்கள் பாருங்க ப்ரோ, நம்ம இப்போ வில்லேஜர் பிளேஸ் பண்ணுறதுக்கான இடமும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு பின்னாடி ஜோம்பிஸ் ஜாலியாக சுற்றுறதுக்காகவும் ஒரு இடம் இருக்கா. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணலாம்னா, மேலே இந்த இடத்துல சுற்றி இந்த பிரிக் வாலை பிளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா இங்கேருந்து அடிக்கடி நம்ம கீழே விழுந்துட்டு இருக்கூடாதுல ப்ரோ, அதுக்காக இந்த வால் இருங்க டக்குன்னு இதையும் ஃபுல்லாக சர்க்கிளாக போட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க ப்ரோ எப்படி இருக்குது இந்த வாலை பிளேஸ் பண்ணதுக்கப்புறம், நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிக்கணும் ப்ரோ. இந்த இடத்துல ஃபுல்லாக டிசைன் பண்ணணும், அதுக்கப்புறம் நிறைய லைட்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ப்ரோ. இருந்தாலும் நான் என்ன தெரியுமா பிளான் பண்ணியிருக்கேன், இந்த வேலையை செய்யும் போதே உங்கள் எல்லாத்துக்குமே காட்டிகிட்டே இருந்தோன்னா அதுக்கப்புறம் ஒரு சஸ்பென்ஸ் இல்லாமல் போயிடும் ப்ரோ. அதனால இந்த வேலையை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடம் எவ்வளோ க்ளோ ஆகுது, இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். இதில் ஒரே ஒரு பக்கம் மட்டும் நான் உங்களுக்காக டிசைன் பண்ண போகிறேன், அது என்னன்றதை நீங்கள் அது செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ லெட்ஸ் கோ, டக்குன்னு இந்த வேலையை முடிச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஒரு வழியாக டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு நான் வந்து இதை வந்து யோசிச்சு யோசிச்சு டிசைன் பண்ணேன் ப்ரோ, அதனால் கொஞ்சம் டைம் அதிகமாச்சு. ஆனாலும் இந்த டிசைன் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இதில் ஒரு பக்கம் வந்து உங்களுக்காகவும் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன், அதை நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்து ரைட் சைடில் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு நார்மலான ஒரு டிசைன். இது வந்து நான் நெதரில் இருக்கிற இந்த ரெண்டு பயோமியும் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அதில் இருக்கிற விழுதுகள்லாம் போட்டு சின்னதாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்ததாக நம்ம என்டர் பண்ண உடனே நமக்கு நேராக இருக்க போகிறது நம்ம சேனலுடைய நேம் TG தாஸ் கேமிங். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல ப்ரோ, தமிழில் நிறைய TG தான் ப்ரோ இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பேர் மாற்றிடலாமான்னு தோணுது ப்ரோண்ணா. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், தமிழ் கேமிங் சேனலில் எத்தனை TG இருக்குது, TG நிறைய கிடக்கு ப்ரோ. ஆமாவா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். சரி விடுங்க, இப்போ நான் அடுத்ததாக காட்ட போகிற டிசைன் இது உங்களுக்காக பண்ணது ப்ரோ. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய அன்பை என்கிட்ட வெளிப்படுத்திருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்குமே சேர்த்து ஒரே டைமில் என்னோட அன்பு என்னன்றதை வெளிப்படுத்துறதுக்காக இந்த டிசைனை பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ, 1, 2, 3 டடான் டடான் டடான். இது வந்து அந்த அளவுக்கு யூனிக்னஸ்ஸாக இல்லை, இருந்தாலும் என்னுடைய அன்பை மொத்தமாக உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இதை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த ஐ வந்து நான், அதுக்கப்புறம் அந்த ஹட்டின் உங்களுக்கு ஓகே ஓகேனா ஓகே, ஓகே இல்லைனாலும் ஓகே தான் ப்ரோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க, இந்த டிசைனில் வந்து நமக்கு வேறு ஏதாச்சும் டிசைன் பண்ணலாம், இல்லை இதில் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு யோசனை வந்தால் கூட எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், அதை நான் வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல டிசைன் பண்ணிடுறேன்.
சரி வாங்க ப்ரோ, இப்போ நமக்கு அடுத்து தான் இன்னும் நிறைய வேலை இருக்குது ப்ரோ. ஏன்னா இன்னும் நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம நிறைய டார்ச் லைட் இல்லை இந்த லேண்டன்ஸ் எல்லாமே நிறைய தொங்க விடணும் ப்ரோ. அதுக்கு நம்ம போயிட்டு நிறைய லேண்டன்ஸை ரெடி பண்ணி கொண்டு வரணும். அது கூடவே நிறைய செயின்ஸும் கொண்டு வரணும். அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய அயன் கிடக்கு. அதை வச்சு நம்ம நிறைய இந்த செயினை ரெடி பண்ணிக்கலாம், லேண்டனையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ, போயிட்டு ரெடி பண்ணிட்டு வந்து மொத்த இடத்தையும் வெளிச்சமாக்குவோம். ஓகே, இங்கே நான் ஒரு ஸ்டாக்கு மேலேயே நிறைய லேண்டனை ரெடி பண்ணிட்டேன். இருந்தாலும் லாஸ்ட்டாக இந்த 8-8 டார்ச் லைட் இருக்கு ப்ரோ, அதை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது, அதையும் நம்ம இந்த இடத்துல லேண்டனாக மாற்றிக்கலாம். இன்னும் நான் ஸ்ட்ரூம் லைட்டும் எடுத்திருக்கேன், அதையும் இதுவும் நம்ம சேர்த்து டிசைன் பண்ணும்போது இன்னும் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். சரி வாங்க, நம்ம கிட்ட இருக்க அயன் எல்லாமே நம்ம எடுத்து இந்த மூலையில் வைக்கலாம் ப்ரோ. அப்படியே எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பிடிச்சி தள்ளி விட்டோன்னு வைங்களேன், போயிட்டு அங்கங்கே மேலே போய் உக்காந்துக்கும். இருங்க, இதுலேயும் கொஞ்சம் அயன் இருந்துச்சு, இது ஒர்க் பாருங்கள். எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஒரே செஸ்ட்டில் போட்டலாம் ப்ரோ. ஏன்னா அப்பப்போ வந்து நம்ம தேடிட்டு இருந்தால் நமக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா ஏற்கனவே எனக்கு இந்த பில்டு ஃபுல்லாகவே கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகிடுச்சு ப்ரோ. நானும் முடியுன்னு பார்க்குறேன், நிறைய வேலை இருக்குது ப்ரோ. சரி வாங்க, இங்கே பாருங்கள், நான் இப்போ நிறைய டர்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட நிறைய செயின்ஸ் இருக்குது, அப்புறம் லேண்டனும் நிறைய இருக்குது. டேட் எதுக்குன்னா நம்ம மேலே போகணும்ல ப்ரோ. ஏன்னா நமக்கு வேலை மொத்தமாக இப்போ மேலே தான், மேலே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சரி வாங்க, போயிட்டு சீக்கிரமாக வேலையை ஆரம்பிப்போம். மேலே பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்களேன் எவ்வளோ வெளிச்சம் ஆக போகுதுன்னு. ஓகே, முதல்ல நான் இங்கேருந்து டவரை பண்ணி மேலே போய்க்கிறேன். நம்ம மேலே போயிட்டு அதுக்கப்புறமா எங்கே சைடில் வேலை இருக்கோ அங்கே போயிட்டு அப்படியே பிரிட்ஜிங் பண்ணிகிட்டே போயிட்டு வேலை செய்யலாம் ப்ரோ. அப்படி இல்லை நம்ம அந்த இடத்துல டவர் பண்ணி ஒரு இடத்துலையும் போடணுன்னா நமக்கு நிறைய டர்ட் பிளாக்ஸ் தேவைப்படும். இருங்க, இது வேற தெரியாமல் இங்கே பிளேஸ் பண்ணிவிட்டேன். ஓய், ஓடைய மாட்டேங்குது ப்ரோ இது. ஓடா, இது என்ன இவ்வளோ டைம் ஆகுது? வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா மேலே போயிட்டு சீலிங்லேருந்து சென்டர்லேருந்து ஒரே ஒரு செயின் அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு வரலாம் ப்ரோ. கீழே வரைக்கும்னா ரொம்ப கீழே இல்லை, கொஞ்சம் கீழே வரைக்கும் கொண்டு வரலாம். ஏன்னா இந்த சீலிங் வந்து ரொம்பவே ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம மேலே டார்ச் இந்த லைட்டை வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்தளவுக்கு நல்லா தெரியாது. ஓ, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது இது. வாங்க, ஓகே, நான் செயினை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கிருந்து அப்படியே நம்ம ஒரு 10 செயினுக்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம் ப்ரோ. முதல்ல நான் ஒரு 3 ஸ்டெப் இங்கிருந்து கீழே போகிறேன். ஓகே, இப்போ நம்ம இங்கே செயினை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வேற சுற்றி சுற்றி செய்ய வேண்டியதாக இருக்குது. ஓகே வாங்க, திரும்ப இன்னும் 2 ஸ்டெப்பு கீழே போகலாம். ஓகே, இப்போது செயினை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம கொஞ்சம் கீழே போகணும் ப்ரோ. இது வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம். ரொம்ப கீழேவும் கொண்டு வந்துடக்கூடாது. அப்புறம் இன்னும் ஒன்று போகலாமா? ஓகே, லாஸ்ட் ஒரு செயின் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரூம் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். லெட்ஸ் கோ, பண்ணிடலாம் ப்ரோ. இதுவே போதும், ரொம்ப கீழே வந்துட்டோம். இது என்ன ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது? இருங்க, நம்ம ஒரு ஸ்டெப் கீழே போன போல இருக்கு, தலையில் இடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ, இங்கே பாருங்கள், நம்ம நின்ற இடத்துல தலையில் இடிக்கும் இது. வாங்க, கொஞ்சம் கீழே போயிட்டு இப்போ நம்ம என்ன தெரியுமா ப்ரோ பண்ணணும்? இந்த ஸ்ட்ரூம் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கல, இதே ஹைட்டில் இன்னும் 4 மூலைக்கு 4 ஸ்ட்ரூம் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னா பார்க்க நல்லாயிருக்கும். வாங்க, முதல்ல நான் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு பிரிட்ஜிங் பண்ணிவிட்டு அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் போய் சேர்றேன். ஏன்னா ப்ரோ இது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது ப்ரோ. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து அந்த ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள், 4 பக்கமும் 4 மூலையில் அந்த ஒயிட் கலர் வந்து முடியுதுல ப்ரோ. அந்த முடிகிற பிளாக்லேருந்து அப்படியே செயின் நம்ம தொங்க விடலாம். ஓகேவா, லெட்ஸ் கோ, வந்துட்டேன் நினைக்கிறேன். ஆஹா, இது என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்குது? இதுவும் மாடாக ஹைட்டாக இருக்குது, என்ன ப்ரோ இது? அங்கே பாருங்கள் எம்புட் ஹைட்டில் இருக்கும் நம்ம. ஓகே வாங்க, இப்போ நான் இங்கேருந்து அப்படியே செயினை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். லெட்ஸ் கோ, அந்த ஹைட்டுக்கே நம்ம கொண்டு போகணும் ப்ரோ. இது வேறு தப்பாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, வெயிட் அ மினிட், முதல்ல இதை உடைக்கிறேன். ஓகே வாங்க, இப்போ நம்ம அப்படியே டக்கு டக்குன்னு ஒரு ஸ்டெப்பாக நம்மளும் கீழே போயிட்டே இருக்கணும். அப்படியே போகும்போது இந்த செயினும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே போகணும். ஓகே, லெட்ஸ் கோ. ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும், ஒன்று உடைக்கணும். ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும், ஒன்று உடைக்கணும். இன்னொன்று ஃபிக்ஸ் பண்ணணும், இன்னொன்று உடைக்கணும். இதே தான் ப்ரோ வேலை இதுக்கப்புறம் நமக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்ம டார்ச் லைட்டும் ஏன் அது வந்து என் மைண்டில் நின்றுட்டுருக்குன்னு தெரியல ப்ரோ எனக்கு. இந்த ஸ்ட்ரூம் லைட்டும் இந்த லேண்டனும் நம்ம நிறைய சுற்றி சுற்றி கட்டிகிட்டே இருக்கணும், சுற்றி சுற்றி தொங்க விட்டுட்டே இருக்கணும். நிறைய குழம்புது ப்ரோ எனக்கு, என்ன தெரியல. வாங்க, இதோட ஹைட் நான் செக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணால் அதோட ஹைட்டுக்கு இருக்கணும் தான் நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, இது பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குது, அது வந்து நம்மளை விட ஒரு 2 பிளாக் மேலே இருக்குது. இது வந்து ஒரே பிளாக் கூட மேலே இல்லை. இதனால் இதை உடச்சிட்டு இந்த செயினையும் உடச்சிட்டு ஒரு பிளாக் வந்து நம்ம மேலே ஏற்றி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ப்ரோ. அது எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கா? வாங்க, இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுன்னா 4 பக்கம் இருக்கிறதுலையும் 4 மூலையிலையும் இதே மாதிரி தொங்க விடணும். லெட்ஸ் கோ, டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுறேன். லாஸ்ட் ஸ்ட்ரீம் லைட் இதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்க ப்ரோ, 4 பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னொரு டிசைன் எனக்கு யோசனை வந்துச்சு ப்ரோ, அதையும் நான் இங்கே பண்ணிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரீம் லைட் வச்சிருக்கேன்ல, அது கீழே ஒரு நெதர் ரேக் வச்சிருக்கேன். இப்போ நமக்கு அது கீழே போயிட்டு இன்னொரு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுன்னா இங்கேருந்து ஒரு 3-4 பிளாக் கீழே போகணும் ப்ரோ. அதில் போயிட்டு அந்த வீப்பிங் வைன்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அது அப்படியே மேலே பறந்து போகிற மாதிரியே இருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இருங்க, ஓகே வாங்க, இதை எடுத்து நான் ஹாட் பாரில் வச்சுக்கிறேன். லெட்ஸ் கோ, இப்போ நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ண பாருங்கள் ப்ரோ, எப்படி இருக்குன்னு பாருங்களேன்.
அது அப்படியே அந்த ஸ்ட்ரீம் லைட் அப்படியே பறந்து போகிற மாதிரியே இருக்குல்ல மேலே. இருங்க, இதை ஃபுல்லாக உடச்சிடறேன், ஏன்னா இது அதில் டச்சாக இருந்தால் அது பறக்கிற மாதிரியே தெரியாது. ஓகே, எப்படி இப்போ இருக்குது அது பாருங்களேன். வாங்க, இன்னும் நம்ம கொஞ்சம் கீழே போயிட்டு இதோடைய வைன்ஸ் இருக்குல்ல, இந்த விழுதுகள், இதை அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் நீட் ஆக்கணும்னா இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி ஒரு 4-5 ஸ்ட்ரீம் லைட் பறக்கிற மாதிரி வச்சோன்னு வைங்களேன் ப்ரோ, அது இன்னமும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க, அதையும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டக்கு டக்குன்னு இந்த வேலையை பார்க்கலாம். இங்கே பாருங்க ப்ரோ, அது எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீம் லைட் பறக்கிற மாதிரி இருக்குல்ல. இன்னும் இந்த டர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். அடுத்ததான் நமக்கு இருக்கிற ஒர்க் என்ன தெரியுமா ப்ரோ, இன்னும் நிறைய செயினை தொங்க விடணும், அதுக்கப்புறம் லேண்டனை தொங்க விடணும். இதே மாதிரி மேலே போயிட்டு பிளாக்ஸை பிளேஸ் பண்ணிவிட்டு அதே வேலை தான் ப்ரோ திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கணும். எனக்கு எங்கெங்கெல்லாமே தோணுதோ அங்கே எல்லாத்தையும் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இது கொஞ்சம் போரிங்கான வேலை, அதனால் இதை நான் பார்த்துக்கிறேன். 6.5 hours later. இந்த வேலையும் ஒரு வழியா முடிஞ்சது ப்ரோ. இங்க பாருங்க, இது வந்து நான் கண்ட இடத்துல அப்படியே லைட்டை ஃபிக்ஸ் பண்ணல, இது வந்து நான் கரெக்டா சிமெட்ரிக்கலா இந்த பக்கம் 4னா அதே மாதிரி இருக்கிற 3 சைடுமே 4, அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் வந்து 2 வச்சிருக்கனா அதே மாதிரி இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2ன்னு கரெக்டா நான் பார்த்து பார்த்து தான் ப்ரோ வச்சிருக்கேன். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த இடத்துல கதவுக்கு எதுவுமே டிசைன் இல்லாதனால நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ட்ரீம் லைட் வச்சு அப்படியே நான் ஃபுல்லா ஒரு சர்க்கிள் போட்டலாம்னு நினைச்சேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இதை மட்டும் நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுறேன். இருங்க, ஏன்னா நம்ம கிட்ட நிறைய ஸ்ட்ரீம் லைட் இருக்கு ப்ரோ. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, இங்கே ஒன்று பிளேஸ் ஆகும், அதுக்கப்புறம் இங்கே இருங்க பிளேஸ் ஆகுது, ஏன்னா நம்ம இருக்கோம்ல இங்கே. வாங்க, இதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ, இதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இதுவும் பார்க்க நல்லா இருக்குல்ல. வாங்க ப்ரோ, இந்த இடத்துல பாருங்க, நம்மளுடைய கதவு இருக்கிற பக்கம் எந்த டிசைனுமே இல்லை. இங்கே வேறு ஏதாச்சும் டிசைன் போடுறது உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க, இப்போ நமக்கு அடுத்ததான் நம்ம போயிட்டு இந்த என்சாண்டிங் டேபிளை கொண்டு வந்து அந்த ஒர்க்கை ஆரம்பிக்கணும் ப்ரோ, ஏன்னா இன்னும் நமக்கு நிறைய வேலை இருக்குது. பாருங்களா, இன்னும் நிறைய வேலை போயிட்டே இருக்குது. வாங்க போயிட்டு என்சாண்டிங், ஏ ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஸ்ட்ரீம் லைட்டும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் ப்ரோம்ஸ். வாங்க, அதுக்கு போய் நான் முதல்ல கிளாஸை கொண்டு வரேன். இங்கே பக்கத்துலேயே நமக்கு சாண்டும் இருக்குது ப்ரோ, இங்கேருந்து கொஞ்சம் சாண்டை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு நமக்கு ஒரு 20 கிளாஸ் இருந்தாலே போதும், அதுவே ரொம்ப அதிகம் தான். ஓகே, கிளாஸ் செஞ்சு கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரீம் லைட்டை எப்படி தெரியுமா ப்ரோ ஃபிக்ஸ் பண்ணணும், முதல்ல இதை உடச்சிட்டு கீழே இருக்கிற இன்னொரு பிளாக்கையும் உடச்சிட்டு அந்த இடத்துல நம்ம இந்த ஸ்ட்ரீம் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். வாங்க, இன்னும் நம்ம கிட்ட 15 இருக்குது ப்ரோ, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதே மாதிரி அது ஃபஸ்ட்டு வச்சோம் பாருங்க ப்ரோ, இந்த ஸ்ட்ரீம் லைட் 5-5 கேப் இட்டு அதே மாதிரி எல்லா இடத்துலையும் திரும்ப வைக்கணும், அதாவது இந்த டைரக்ட்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும். இருங்க, இதுக்கு ஒரு 2 minutes டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுறேன். பர்ஃபெக்ட், இதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. ஆனால் சென்டரில் மட்டும் கொஞ்சம் பெரிய கேப் விட்டுருக்கேன், எதுக்காகனா அங்கே வந்து நம்ம என்சாண்டிங் டேபிளை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக. வாங்க, நம்மளுடைய இந்த ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க ப்ரோ, போயிட்டு என்சாண்டிங் டேபிள் கொண்டு வந்து டக்கு 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 டக்குன்னு அந்த வேலையை முடிக்கலாம், ஏன்னா அதுவும் சாதாரணமான வேலை இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே கொண்டு வந்துட்டேன் ப்ரோ. வாங்க, டக்கு டக்குன்னு இந்த செட்டப்பையும் கட்டி முடிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக பேஸை ரெடி பண்ணணும். முதல்ல நான் இந்த டர்ட்டை வச்சு ஒரு லேயரை கம்ப்ளீட் பண்ணுறேன், அதுக்கடுத்துதான் என்ன பண்ண போகிறேன், இந்த நெதர் ரேக்கை வச்சு இதை சுற்றி இன்னொரு லேயரையும் நான் இந்த மாதிரி கட்ட போகிறேன். இது வந்து இன்னும் நம்ம நிறைய டிசைன் பண்ணலாம் ப்ரோ. இருங்க, ஃபஸ்ட்டு இந்த லேயரை ஃபுல்லாக கட்டி முடிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ நம்மளுடைய என்சாண்டிங் டேபிள் வந்து இந்த சென்டர் பாயிண்டில் வரும், அதை நம்ம என்ன பண்ணுவோம், இப்போவே நம்ம இதை இங்கே பிளேஸ் பண்ணிடலாம். இந்த டர்ட் இங்கே வேணால் இதை பிளே உடச்சிடுவோம். ஓகே ப்ரோ, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் ஃபுல்லாக ஒரு செஸ் போர்டு மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இந்த நடுவில் வந்து நம்ம இந்த நெதர் ரேக்கை பிளேஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இந்த ஸ்டேர்ஸை பிளேஸ் பண்ண ப்ரோ. ஒய், இந்த மாதிரி இல்லை, இந்த க்ரீன் கலர் ஸ்டேர்ஸ் இருக்குல்ல ப்ரோ, இது வந்து அந்த வார்ப்பு ஸ்டேம்லேருந்து செஞ்ச ஸ்டேர்ஸ் தான், நார்மலாக கிராஸ் பண்ணுற மாதிரியே பண்ணாலே வந்துடும். ஓகே வாங்க, இந்த ரெட் கலர் இருக்கிற பிளாக்ஸுக்கு சுற்றி இந்த க்ரீன் கலர் ஸ்டேர்ஸை வைக்கணும், அதுக்கடுத்துதான் இருக்கிற இந்த கேப் எல்லாம் இருக்குல்ல ப்ரோ, இந்த கேப்பில் ஃபுல்லாகவே இந்த க்ரிம்சன் ஸ்டேர்ஸை பிளேஸ் பண்ணிடலாம். வாங்க, டக்கு டக்குன்னு இந்த வேலையை முடிப்போம், சீக்கிரம் 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 சீக்கிரம். ஓகே, லாஸ்ட்டு 2-2, லெட்ஸ் கோ. இதையும் பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் வந்து இதே மாதிரி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருங்க, இங்கே க்ரீன் இருக்கா, இங்கே ரெட்டு பிளேஸ் பண்ணலாம், இந்த பக்கம் ரெட் கலர் இருங்க ப்ரோ, முதல்ல இந்த பக்கம் ஒன்று பிளேஸ் பண்ணிவிடுவோம். இல்லை, நம்ம 4 பக்கமும் இந்த ரெட் கலரை பிளேஸ் பண்ணிவிட்டு இதோட ஓரங்களில் மட்டும் இந்த க்ரீன் கலரை பிளேஸ் பண்ணிடலாம் ப்ரோ. ஓகேவா, இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, லெட்ஸ் கோ, பயங்கரமாக இருக்குல்ல ப்ரோம்ஸ். ஓகே வாங்க, இப்போ நமக்கு அடுத்ததாக வேலை என்னென்னா, இந்த இடத்துல வந்து நம்ம இந்த என்சாண்டிங் புக்ஸ் இல்லை ப்ரோ, அந்த புக் ஷெல்ஃபை நம்ம பிளேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுலேருந்து நம்ம முதல்ல இந்த புக் ஷெல்ஃப் எடுத்து கையில் எடுத்து வச்சுக்கிறேன், எங்கே போச்சு இது வரைக்கும் பாருங்கள். அடுத்ததான் இந்த வீப்பிங் வின்ஸே எடுத்து கையில் வச்சுக்கிறேன், ஏன்னா இதை வச்சு தான் அடுத்ததான் நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். வாங்க ப்ரோ, இப்போ நம்ம இந்த புக் ஷெல்ஃபை பிளேஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம இங்கேருந்து ஒரு பிளாக் கேப் விட்டு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், என்சாண்டிங் டேபிளுக்கு ஈக்குவலாக இருக்கா, இதுக்கு மேலே நம்ம புக் ஷெல்ஃபை பிளேஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே வேணால் இன்னொரு லேயர் வேணால் நம்ம புக் ஷெல்ஃபை பிளேஸ் பண்ணணும், ஆனால் கீழே பிளேஸ் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஓகே வாங்க, இதுக்கு மேலே ஒன்று வைக்கலாம், அதுக்கடுத்ததாக இந்த இடத்துல இருங்க, முதல்ல நான் இந்த டர்ட் பிளாக் இங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே ஒரு புக் ஷெல்ஃபு, அதுக்கப்புறமா மேலே ஒன்று, அதுக்கப்புறமா இந்த டர்ட்டை நம்ம உடச்சிடலாம். உடச்சிட்டு என்ன பண்ணணும்னா, இதுக்கு கீழே நம்ம இப்போ இந்த வீப்பிங் வின்ஸை பிளேஸ் பண்ணணும். இருங்க, இங்கே பாருங்கள், இதை நம்ம இப்போ பிளேஸ் பண்ணால் பாருங்க ப்ரோ எப்படி இருக்குன்னு.
இதுன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. வாங்க இதே மாதிரி இன்னும் நிறைய புக் ஷெல்ஃபை அங்கங்கே அப்படியே பிளேஸ் பண்ணிவிட்டு அது கீழே இந்த வீப்பிங் விங்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஓய் மேலே ஒன்று இருக்கா, இருங்க, இதுக்கு மேலே ஒன்று பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும், இதை உடச்சிடலாம். ஓகே ரெண்டு வேணும் அப்புறம் நமக்கு. ஆ இது வேற, நான் இது பிளேஸ் பண்ணிட்டு மேலே போகிறோம் பாருங்களேன், டர்ட் பிளாக் யூஸ் பண்ணாமல். சரி இருங்க, இதுக்கு நேராக இது இருக்கா, பரவாயில்ல. இருந்தாலும் இதுக்கு கீழேயும் ஒரு வீப்பிங் விங்கு நம்ம போட்டு விட்டலாம். வீப்பிங் விங்குன்ற பாருங்கள் ப்ரோ, வீப்பிங் வைன், வைன்னா விழுதுகள். லெட்ஸ் கோ. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும், இந்த இடத்துல இன்னொரு புக் ஷெல்ஃபை பிளேஸ் பண்ணிடலாமா பக்கத்துலே. ஓகே லெட்ஸ் கோ. இதுக்கு மேலே ஒன்று பிளேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு டர்ட் பிளாக்கை வச்சு மேலே போகலாம். மேலே போயிட்டு அப்படியே நமக்கு எங்கெங்கெல்லாம் அப்படியே ரேண்டமாக தோணுதோ அப்படியே பிளேஸ் பண்ண வேண்டியதான் ப்ரோ. அதுக்கீழே அப்படியே வீப்பிங் விங்ஸ் வச்சுக்கலாம். வாங்க இங்கே ஒன்று, அதுக்கப்புறமா இந்த பக்கம் இருங்க, கீழே வேணாம், இப்படி ஒன்று பிளேஸ் பண்ணிடலாம், இங்கே ஒன்று பிளேஸ் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ. அதுக்கு அடுத்ததாக நம்ம இங்கே ஒரு வீப்பிங் வைனை பிளேஸ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி. லெட்ஸ் கோ. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும், இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப்பு மேலே போகணும் ப்ரோ, இந்த டேட்டை உடச்சிடலாம். வாங்க இப்போ நமக்கு அடுத்ததாக இது வேணாம் நமக்கு, இருங்க இதை உடச்சிட்டு இதுக்கு மேலே டர்ட்டை பிளேஸ் பண்ணுறேன். இருங்க ரெண்டு பிளாக் மேலே டர்ட் போயிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் ஒன்று நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். ஓய் அட இது என்ன இந்த மாதிரி ஆகுது. ஓகே இந்த பக்கம் ஒன்று, இப்போ நமக்கு மேலே போயிட்டு அதுக்கு மேலே ஒன்று பிளேஸ் பண்ணிடலாம். பிளேஸ் ஆகிடு அட. ஓய் ஓகே பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதுக்கு கீழேயும் இந்த வீப்பிங் வைனை பிளேஸ் பண்ணிடுறேன். இது பாருங்க ப்ரோ, இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது நம்ம பிளாக்ஸை உடச்சிடலாம், இது நமக்கு தேவையில்லை. ஓகே இப்போ பாருங்க ப்ரோ எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குல்ல. வாங்க இப்போ நம்ம இன்னும் வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணலாம். இதுக்கு மேலே ஒன்று பிளேஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இங்கே ஒன்று, இன்னும் வேறு எங்கேயாச்சும் பிளேஸ் பண்ணணும்னா மொத்தம் நமக்கு 15 புக் ஷெல்ஃப் உடைய கனெக்ஷன் நம்ம இந்த என்சாண்டிங் டேபிளுக்கு கொடுக்கணும் ப்ரோ. அதனால் நம்ம இங்கே நிறைய பிளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கடுத்ததாக இந்த பக்கத்தில் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இன்னும் வேறு எங்கேயாச்சும் பிளேஸ் பண்ணலாமா, இது வேணாம். அடுத்ததான் நான் இந்த ட்விஸ்டிங் வைன்ஸையும் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த வீப்பிங் வைன்ஸ் வந்து இந்த புக் ஷெல்ஃபை மேலே பறக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ, அதே இந்த ட்விஸ்டிங் விங்ஸ் வந்து மேலே பறந்து போகிற புக் ஷெல்ஃப் எல்லாமே பிடிச்சி கீழே இழுக்கிற மாதிரி இருக்கும். அது இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க டக்குன்னு இங்கே ஒன்று பிளேஸ் பண்ணிடுறேன். ஏய் பிளேஸ் ஆயிடு. ஓகே பிளேஸ் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம வேறு எங்கேயாச்சும் பிளேஸ் பண்ணலாமா, இங்கே ஒன்று பிளேஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இங்கேயும் பிளேஸ் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ. இது வந்து நம்ம ரேண்டமாக பண்ணுறது தான் ப்ரோ, ஒரு ப்ராப்பராக விஷயமெல்லாம் இதெல்லாம் கிடையாது. எப்படி பண்ணணும்னு நினச்சோமோ அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே ஒன்று பிளேஸ் பண்ணிடலாம் புக் ஷெல்ஃபு. அதுக்கடுத்தது இன்னொன்று வேறு ஏதாச்சும் பண்ணலாமா, இங்கே இங்கே ஒன்று. ஓகே இருங்க இந்த கார்னரில் வரணும், இது வேணாம் நமக்கு. ஓய் இதுவும் உடஞ்சி போச்சு. சரி விடுங்க, இப்போ நமக்கு வேறு என்ன பண்ணுறது, இந்த இடத்துல, இந்த இடத்துல ட்விஸ்டிங் விங்ஸ் வச்சிடலாமா, இல்லை இதுவே வச்சு பார்க்கலாம் முதல்ல, இருங்க. ஓகே பர்ஃபெக்ட். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு புக் ஷெல்ஃப் இருந்தால் நல்லாயிருக்கும். லெட்ஸ் கோ. இன்னும் வேறு ஏதாச்சும் பண்ணலாமா ப்ரோ, எனக்கு அப்படியே டக்கு டக்குன்னு என்னென்ன தோணுதோ அதெல்லாமே பண்ணிகிட்டே இருக்கணும் ப்ரோ. ஆனால் லாஸ்ட்டில் பாருங்களேன் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை நான் உடச்சிடுறேன், ஏன்னா எனக்கு டக்குன்னு வேறு ஒரு ஐடியா வருது. இருங்க அடுத்ததை நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஒரு புக் ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் இதுக்கு கீழே வைக்கலாமா வேணாமா, வச்சிடலாம். ஓகே மொத்தம் எத்தனை புக்ஸ் இப்போது யூஸில் இருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இன்னும் நம்ம 3 பிளேஸ் பண்ணோம் ப்ரோ எப்படியாச்சும். வாங்க இன்னும் நமக்கு வேறு ஏதாச்சும் இடத்துல பிளேஸ் பண்ணணும், ஆனால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும். ஓகே இந்த கேப் ஒன்று, இருங்க அடுத்ததாக இந்த இடத்துல இந்த ஸ்டேரை ஒன்று பிளேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏய் நான் இதுக்கு மேலே போயிட்டுருக்கேன், அப்படியே பிளேஸ் பண்ணிடலாம்ல. ஓகே இது வந்து நம்ம ரேண்டமாக அப்படியே பிளேஸ் பண்ணிடலாம் ப்ரோ. இங்கே வேணாம், இந்த கார்னரில் ஒன்று வச்சிடலாம். அதுக்கடுத்தது இருங்க, நான் இந்த லேண்டனை எடுத்து இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று, அப்புறம் இந்த பக்கம் ஒன்று, அப்புறம் லாஸ்ட்டாக இதுக்கு மேலே ஒன்று வைக்கணும். ஓகே லெட்ஸ் கோ. இப்போ பாருங்கள் ப்ரோ, வெளிச்சமாக ஆகிடுச்சா இந்த இடத்துல, அதே டைமில் பார்க்கவும் நல்லா இருக்கு, வெளிச்சமாகவும் இருக்கு. லெட்ஸ் கோ. இங்கே ஒரு புக் இருக்கு, இதை நான் கையில் எடுத்துக்கிறேன். அடுத்ததான் இந்த இடத்துல நம்ம கிட்ட ஸ்ட்ரூம் லைட் இருக்கு, இதையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துலேருந்து பிளேஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் ப்ரோ. இதுவும் ரேண்டம் தான், இந்த கார்னரில் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ரெண்டு வெயின்க்கு பக்கத்துலேயும் இதுக்கு நடுவில் இங்கே ஒன்று பிளேஸ் பண்ணிடலாம். சீக்கிரம் உடையன். ஓகே வாங்க அதுக்கப்புறமா இந்த கார்னரில் ஒன்று பிளேஸ் பண்ணிடலாம். வேணாம் ப்ரோ இருங்க, இந்த பக்கம், இந்த பக்கமே பிளேஸ் பண்ணிடலாம். வாங்க லெட்ஸ் கோ. இருங்க இந்த கார்னரில் சொன்னால இதுலேயும் ஒன்று பிளேஸ் பண்ணிடுவோம். சீக்கிரம் 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 உடடடை. ஓகே பிளேஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரூம் லைட், அதை நான் இந்த ஓரமாக வச்சுறேன். ஓகே வாங்க ப்ரோ, அது அந்த மூலையிலே கிடக்கட்டும், வெளிச்சமாக வாச்சும் இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக இந்த இடத்துல இருங்க, இந்த இடத்துல ஒரு ட்விஸ்டிங் வைங்க பிளேஸ் பண்ணிடுறேன். அடுத்ததாக இங்கே இருக்கிற இந்த ட்விஸ்டிங் வைன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இங்கே வீப்பிங் வைன்ஸை பிளேஸ் பண்ணிடலாம் ப்ரோ. ஏன்னா ஒரு பக்கம் இது இருக்கும், ஒரு பக்கம் அது இருக்கும். ஓகே லெட்ஸ் கோ. பர்ஃபெக்ட், இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு ப்ரோ, பயங்கரமாக இருக்குல்ல. வாங்க இப்போ நான் அடுத்ததாக என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல நாலா பக்கமும் சுற்றி பில்லரை கட்டி அதுக்கு மேலே ஒரு டிசைனை யோசிச்சிருக்கும் ப்ரோ. இருங்க டக்கு டக்குன்னு இதே முடிக்கிறேன், ஏன்னா இது முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இதை நான் ஃபுல்லாக வால்ஸை வச்சு தான் ரெடி பண்ணி போகிறேன். ஓகே இந்த வேலையை முடிஞ்சது. இங்கே பாருங்கள் ப்ரோ, அந்த வால்ஸை வச்சு எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு.
வாங்க இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ணணும்னா, இந்த வாலை சுற்றி இந்த வார்ப்டு ட்ராப்ஸை பிளேஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் ப்ரோ நமக்கு நம்மளுடைய மொத்த டிசைனையும் ரொம்பவே அழகாக காட்டும். வாங்க சீக்கிரமாக இதையும் ஃபுல்லாக பிளேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இருக்கிற நாலு வால்ஸ்லையும் சுற்றி இதே மாதிரி பிளேஸ் பண்ணிட்டே போனோம். லெட்ஸ் கோ, இந்த வேலையை முடிஞ்சது ப்ரோ. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் நம்மளுடைய என்சான்மெண்ட்டுடைய ஃபுல் செட்டப். ஹா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ப்ரோ. பயங்கரமாக இருக்குல்ல இது. சஞ்சய் முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் டக்கு டக்குன்னு உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டிட்டேன்ல. வாங்க ப்ரோ, இப்போ நாம கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் இந்த மாதிரி டிசைன், இன்னொரு பக்கம் நம்மளுடைய சேனல் லோகோ, அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் உங்களுக்கு அது தெரியும். வாங்க இப்போ நம்மளுடைய ஃபுல் செட்டப்பும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட நம்ம ட்ரேடிங் ஹால் ஃபுல்லாக கட்டியாச்சு. லாஸ்ட்டு ஒரே ரெண்டே ரெண்டு மட்டும் இருக்குது ப்ரோ. இருங்க, ஒன்று இங்கே பிளேஸ் பண்ணிடலாம், அடுத்தது ஒன்று லாஸ்ட்டாக இங்கே முன்னாடி ஒன்று பிளேஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இங்கே வேணா இங்கே பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே லெட்ஸ் கோ. வாங்க ப்ரோ, இப்போ நம்மளுடைய செட்டப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நமக்கு என்ன என்சான்மெண்ட் கொடுக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். எஃபிஷியன்சி 4 ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இதுதான் மேக்ஸ் லெவல்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் மேக்ஸ் லெவல் இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். வாங்க இங்கே பாருங்கள், அன்பிரேக்கிங் 1, எஃபிஷியன்சி 2 நமக்கு ஃபர்ஸ்ட்லேயே கிடைக்குது. அவ்வளோதான் ப்ரோ, இதோட நம்ம என்சாண்டிங் டேபிள் அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஹால் ஃபுல்லாக பில்டு பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம வில்லேஜர்ஸை மட்டும் இங்கே கூட்டிட்டு வந்துட்டா நம்மளுடைய வேலை முடிஞ்சிடும் ப்ரோம்ஸ். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கே நான் பயங்கரமாக டயர்டாயிட்டேன் ப்ரோ. ஏன்னா நமக்குன்னு ஒரு ட்ரேடிங் ஹால் அதுவும் இவ்வளோ பெருசு கட்டுவேன்னு நானே எதிர்பார்க்கல. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க சீக்கிரமாகவே நம்ம அடுத்ததான் இந்த என்சான்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறமா நிறைய என்சான்ட்மெண்ட் புக்ஸ் எல்லாமே நம்ம வில்லேஜர்ஸ்க்கு தந்து ட்ரேடிங் பண்ண போகிறோம். அதுக்காக நான் நிறைய வில்லேஜர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் கூட்டிகிட்டு வர போகிறேன். அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் குட் பை.